கண்டிப்பா விமர்சனங்கள் இருப்பாங்க, வாரிசு அரசியல் சொல்லுவாங்க, அதை நான் தடுக்க முடியாது. அது எனக்கு புதுசு இல்ல. எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. சீனா போன்ற நாடுகள்ல வந்து விளையாட்டுக்கு முக்கியத்துவம் தராங்க, என்ன பண்ண போறீங்க? இப்பதான் அலுவலகத்துக்கு போக போறேன், இப்பதான் முதல் கையெழுத்து போட போறேன். இளைஞர் செயலாளர் பொறுப்பேற்கும் போதும் விமர்சனங்கள் வந்தது. என்னுடைய செயல் மூலம் மட்டுமே தான் நான் வந்து அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியும். என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பை நான் சரிவர செய்யும். என் மேலே ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய விமர்சனங்கள் வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பணிகள் நான் ஏன் இவ்வளோ கவலை. கடைசி படம் திரு மாரி செல்வராஜ் சார் ஆசைப்பட்ட மாதிரி மாமன்னன் தான் கடைசி படம். பதிலே சொல்லி முடிக்கல. அதற்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே பதில் வந்து என்னுடைய உழைப்பு மட்டும்தான். மூத்த அமைச்சர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல்படி என்னுடைய உழைப்பை நான் கொடுப்பேன். அத்தனை பேருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அத்தனை பேருடைய எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இளைஞர் செயலாளர் பொறுப்பேற்கும் போதும் விமர்சனங்கள் வந்தது. கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் மீறி என்னுடைய செயல் மூலம் மட்டுமே தான் நான் வந்து அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்ல முடியும். இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கும் போதும் அந்த விமர்சனம் வந்துச்சு. சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் போதும் அந்த விமர்சனம் வந்துச்சு. நான் என்னால் முடிந்த அளவுக்கு தலைவருடைய ஆணையை ஏற்று எங்கள் கூட இருக்கிற இளைஞரணி துணை செயலாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எல்லா கழக நிர்வாகிகள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த பொறுப்பை நான் சரிவர செய்ய போறீங்க. இப்போதான் அலுவலகத்துக்கு போக போறேன், இப்போதான் முதல் கையெழுத்து போட போறேன். அதை போட்டுட்டு நான் கண்டிப்பாக என்னென்ன செய்ய போறோம், என்ன சென்னை தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதற்கான வேலைகள் இருக்குது. தேர்தல் அறிக்கையில் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு ஒரு மினி ஸ்டேடியம் அமைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். அதற்கான பணிகளை தொடங்கி அதை முடக்கி விடுவதற்கான இன்னொரு கூடுதல் பொறுப்பு அவ்வளோதான். தலைவரும் தலைவர் அவர்கள் கழக ஆமாம் அதற்கான பணிகள்லாம் இருக்கு. எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு நல்ல ஊக்கமளிக்கிற வகையில் எல்லாருக்கும் வந்து ஸ்போர்ட்ஸை விரிவுபடுத்துகிற நடவடிக்கைகளை இறங்குவோம். முக்கியமாக நான் சொன்னது தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மினி ஸ்டேடியம் தேர்தல் அறிக்கையிலே சொன்னது. ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அமைக்கப்படுவாங்க. அதற்கான பணிகளில் என்னுடைய முதல் கட்டம் எல்லாருமே எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். நான் இளைஞரணி செயலாளர் பொறுப்பேற்கும் போது இதை தான் சொன்னேன். கண்டிப்பாக என் மேலே விமர்சனங்கள் இருப்பாங்க, வாரிசு அரசியல் சொல்லுவாங்க, அதை நான் தடுக்க முடியாது. அதை நான் என்னுடைய செயல் மூலியமாக மட்டும்தான் நான் வந்து அதை வந்து செய்து காட்ட முடியும். அதற்கான பணிகளை தொடருவேன். அதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர் நீங்களாம் உதவுங்க. என் மேலே ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய விமர்சனங்களை வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பணிகள் அமைச்சிருக்கோம். இருக்காங்க என்ன பண்ண போறீங்க? ஒரே நாளில் இப்போதான் பொறுப்பை ஏற்றுருக்கேன். ஒன்று ஒன்றா கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டடி பண்ணி ஆய்வு செஞ்சு அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள பேசி கண்டிப்பாக முதலமைச்சரோட ஆலோசனையின் பேரில் எல்லா அமைச்சருடைய அறிவுறுத்தல் பேரில் அவங்களுடைய அது எனக்கு புதுசு இல்லை. அது நான் ஏன் இவ்வளோ கவலை இல்லை நடிக்கலை. கமல் சாரோட படத்தில் வந்து கமல் சார் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த இதை சொன்னோடனே அவர் தான் முதல்ல வாழ்த்தினார். அந்த படம் பண்ணலை. கடைசி படம் திரு மாரி செல்வராஜ் சார் ஆசைப்பட்ட மாதிரி மாமன்னன் தான் கடைசி படம். அதை விட அதிகமாக உழைக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். மிகப்பெரிய அந்த கேள்விக்கு பதிலே சொல்லி முடிக்கல. வந்து இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்கும் போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்கும் போதும் சரி, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, விமர்சனங்கள் இருந்துச்சு.
அதற்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே பதில் வந்து என்னுடைய உழைப்பு மட்டும்தான். அந்த உழைப்பு தலைவருடைய வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக அதிகாரிகள் மூத்த அமைச்சர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய உழைப்பை நான் கொடுப்பேன். ஏதாவது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாம் கூடவே பயணிக்கிறீங்க, ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் சரி செய்து நான் பாராட்டுகளுக்கு நன்றி. உங்களுடைய போறீங்க போறீங்க சார் அப்படியே அப்படியே போல போல. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கும்.